ஆல்மோஸ்ட் இப்போ டைம் 5 மணிங்க, இன்னும் 2.5 மணி நேரம் ஆகுங்க. ரொமான்ஸ் எங்கள் கைடு போகிறப்போ பாட்டில் வந்து கையில் தட்டிகிட்டே வராரு, ஏன்னா எந்த அனிமல்ஸும் கிராஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக. கைடு விட்டுட்டு முன்னாடி போயிட்டாருங்க, ரொம்ப தூரம் போயிட்டாரு. நான் கண்டுபிடிக்கணும்னு விசில் சவுண்ட் கொடுக்குறாருங்க. தேருக்குள்ளே போக போகிறோம். ஓ பதிவே பதிவே ஓகே கூல் கூல் பெட்டர் மச் பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க நம்மளோட வாட்டர் அட்வென்ச்சர், ட்ரக்கிங் அட்வென்ச்சர்லாம் இதோட முடிஞ்சிச்சுங்க. இதுக்கு மேலே பண்ண போகிறதில்லைங்க, ஏன்னா 3-4 நாள் தொடர்ந்து தண்ணியிலேயே நனைஞ்சிட்டே இருந்து ஒரு மாதிரி இருக்குங்க. லைக் சிக்னஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க. அண்டர்டைஸ்லாம் தோல் உரிய ஆரம்பிச்சிருச்சு, கால் ரொம்ப பெயினிங்காக இருக்குது, ஏன்னா வெட்டாகவே இருக்குங்க இங்கே ஃபுல்லாமே. ஸோ ஃப்ரம் கோவா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற ஸ்பாட்டுக்கு மட்டும்தாங்க இன்னும் போக போகிறேன். இனி ரிஸ்க் எடுக்க போகிறதில்லைங்க, ஏன்னா இன்னும் இங்கேயே எல்லாம் ரிஸ்க் எடுத்துட்டேன்னா இன்னும் மற்ற பாட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆக முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ சேஃபாக வந்து இன்னும் போகிறத பார்க்கணுங்க. கண்டிப்பாக நான் வெட்டாக இருக்க இடத்துக்கு மட்டும்தாங்க, சாரி ட்ரையாக இருக்க இடத்துக்கு மட்டும்தாங்க போவேன், ஏன்னா ஏற்கனவே ஃபுல்லாக வெட்டாகி பயங்கரமாக நினஞ்சி ஒரு மாதிரி ஆயிட்டேங்க. சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் இப்போ டைம் 5 மணிங்க, இன்னும் 2-2.5 மணி நேரம் ஆகுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கணும், அப்படி இறங்கினாதான் 9 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ண முடியுங்க. அந்த ஸ்பாட்லேருந்து 9 கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே போகணுங்க, ஏன்னா ஈவினிங் ஆக ஆக மழை பயங்கரமாக வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கைடு போகிறப்போ பாட்டில் வந்து கையில் தட்டிகிட்டே வராரு, ஏன்னா எந்த அனிமல்ஸும் கிராஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஸோ இப்போ ஃபாரஸ்ட்டில் போக போகிறோம். இது வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ரோட், கொஞ்சம் ஃபாரஸ்ட்ரியாக இருக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ரோடாகவும் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் தூத்சாகர் முடிச்சுட்டு வரும்போது என்னோட கம்ப்ளீட் எனர்ஜி போயிடுச்சுங்க, இதுக்கப்புறம் ட்ரக்கிங்கெலாம் வாய்ப்பே இல்லைங்க. 4-5 நாளாக மழையிலே இருந்து கம்ப்ளீட்டாக முடியலங்க. லாஸ்ட்டு வர வர சுத்தமாக முடியலங்க, உட்காந்துட்டு போகவும் முடியாது, இருட்டு கட்டிடும் அவ்வளோதான். ஸோ போய் ஆனுங்க. கைடு விட்டுட்டு முன்னாடி போயிட்டாருங்க, ரொம்ப தூரம் போயிட்டாரு. நான் கண்டுபிடிக்கணும்னு விசில் சவுண்ட் கொடுக்குறாருங்க, அதுதான் சிக்னல். அது இருக்க டைரக்ஷன் நோக்கி நான் போகணும். எங்கே இருந்தாலும் அங்கே நின்று விசில் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் இது கட்டிருச்சு, ஆனால் இன்னும் நம்ம ட்ரக்கை முடிக்கல. இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப அன்சேஃபுங்க, ஏன்னா லெப்போர்டு கிப்போர்டு எல்லாமே இருக்க ஏரியா தான், டைகர் லெப்போர்டு எல்லாம் இருக்க ஏரியா தான். ஸோ கைடு முடிஞ்ச வரைக்கும் எங்களை உட்காரவே விட்லங்க, என்னால் வேறு நடக்க முடியல, அவர் வேறு உட்காரவே விட மாட்டேங்கிறாரு. கீழே மட்டும் போயிட்டா போகுதுங்க எனக்கு இப்போதைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் தெரியலன்னு நினைக்கிறேங்க, அவ்வளோதாங்க இருட்டு கட்டிடுச்சு, இன்னும் நாங்கள் ட்ரக்கை முடிக்கல. லைட்டாக எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போயிட்டுருக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சொல்லியிருக்காரு கைடு. இருட்டு வேறு ஆகிறது பத்தாதுன்னு மழை வேறு வருதுங்க.
அம்மாடி ஐயோ, இவ்வளோ வாட்டர் கிராசிங்காக இருக்குங்க. எம்புட்டு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேங்க. நைட் டைமில் மழை ஆகாதுங்க, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போயிடணுங்க. நம்ம போகிற ட்ரக்கிங் இன்னும் ஒஸ்ட் ஆகுதுங்க, தெரியுதான்னு தெரில. மழை தண்ணி மழை போய் ஆற்றோர சேர்த்துதுங்க. நம்ம பக்கத்தில் இருக்கோம், ஒட்டு நாப்பிலே நடந்து போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டனலுக்குள்ளே பூந்து போகிற வரைய வரைக்கும் வருங்க. தண்ணியிலே நான் காலையில் ஒரு டனல் காட்டி பண்ணுவேன், அது ஷார்ட்டஸ் ரூட்டுங்க. அது டைரெக்டாக அந்த டனலுக்குள்ளே போகிறக்கு போகிறேங்க. இங்கேருந்து ஒரு சத்தியமாக ஒன்றும் தெரியாதுங்க, ஆடியோ மட்டும் கேட்டுக்காங்க. ஒரு 300 அடிக்கு அந்த பக்கம் டனலுங்க, ஆனால் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே தான் போயிடணும். ஒரு ஆப்ஷன் இல்லைங்க, மழை வந்துருச்சு, வீட்டும் கட்டி வச்சுங்க. நீங்கள் கைடோடு சேர்த்து 6 பேருங்க. போய் சுற்றி வராமல் ஈஸியாக தாங்க ஆக்சஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் தெரியாதுங்க, டனல் ஃபுல்லாக தான் போகிறோம். பாம்பு வந்தாலும் தெரியாது, எது வந்தாலும் தெரியாதுங்க. ஃபைனலாக டனல் விட்டு வெளியே வந்துட்டேங்க, கொஞ்சமாக வெளிச்சிருக்கு. இப்போ ஃபாரஸ்ட் ஃபுல்லாங்க, ரெண்டு பக்கம் உரசுது. நடுவில் பூண்டு போகிறோம், மழை சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து ட்ரக்கிங்கை முடிச்சிட்டோம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகே, பார்ப்போம். என்னால் முடியலைங்க, கால் எரியுது, படிக்குது, நடக்க கூட முடியல. இப்போ போயிட்டு ரெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தூத்சாகர் ட்ரக்கிங் அப்போ நான் முக்கியமாக ஒரு சில விஷயம் சொல்கிற மறந்துட்டேங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம வந்து தூத்சாகர் ட்ரக்கிங் போகிறப்போ, ஐ மீன் மான்சூனில் போகிறப்போ, முக்கியமாக வந்து 8 மணிக்கெலாம் ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. 12:00 அங்கே ரீச் ஆயிடணும், அண்ட் 1:00 திருப்பி கிளம்பிடணும், திருப்பி 5:00 வெளியே வந்துடணுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க. இப்போ நாங்கள் போனப்போ நாங்கள் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, நான் ஆக்சுவலாக 11:00 தான் ரீச் ஆனேங்க. நாங்கள் எல்லாம் ப்ராப்பராக செட் ஆகி கிளம்பும் போதே வந்து இட் ஆல்மோஸ்ட் 12:00, 12:30 கூட இருக்குங்க. நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போது 3-4 ஆயிடுச்சுங்க. அங்கே எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போதே 5:30 ஆயிடுச்சுங்க. ஸோ நாங்கள் வரும்போது ஆல்மோஸ்ட் நாங்கள் பார்க்கிங் ஏரியா ரீச் ஆகும்போதே 8 ஆயிடுச்சுங்க. 8 ஆகுது அப்படின்னா நமக்கு 6:00 மேலே லைட் ரொம்ப லோவாயிருங்க. அண்ட் ஒரு வேர்ஸ்ட்டு பார்ட் என்னென்னா, அங்கே எல்லா அனிமல்ஸுமே இருக்குதுங்க. சீட்டா லெப்போர்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஈவன் நாங்கள் வரப்போ கூட ஆக்சுவலாக அது உள்ளே சரசர சரசரன்னு ஏதோ சவுண்டு கேட்டுச்சுங்க. ஆனால் அது என்னென்னு நாங்கள் நிற்கவும் இல்லை. அது ஆக்சுவலாக என்னவா வேணால் இருந்திருக்கலாம், அது டேஞ்சரஸ் அனிமலாக இருந்திருக்கலாம், இல்லை அன்டேஞ்சரஸ் அனிமலாக இருந்திருக்கலாம், எதுவாக வேணால் இருந்திருக்கலாம். நாங்கள் எதுவுமே நிற்கலைங்க. அண்டு நாங்கள் ஒரு வாட்டர் கிராசிங்குள்ளெல்லாம் நாங்கள் வந்தோம். நைட்டு வரும்போது பயங்கர வாட்டர் கிராசிங்குள்ளெல்லாம் நான் வந்தோங்க. அப்படி நாங்கள் வரும்போது கண்டிப்பாக ஏதாவது, எப்படி சொல்கிறதுங்க, இந்த லைக் பைத்தான்ஸோ ஏதாவது வந்து அட்டாக் பண்ணியிருந்தால் கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. ஒரு லைக் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு லைக் ஒரு பைத்தான் வந்து டக்குன்னு வாட்டர்லேருந்து வந்து டக்குன்னு நம்ம அட்டாக் பண்ணுது, நைட் எதுவுமே எங்கள் கிட்டே இல்லை. ஏன்னா லைட்டு யாருமே கொண்டு போகலைங்க, எந்த யார்கிட்டையுமே லைட்டில். வி நெவர் எக்ஸ்பெக்டட் தட். ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு காரங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியாதுங்க இந்த விஷயத்தை பற்றி. எனக்கு தெரியும், பட் இந்தளவுக்கு லேட் ஆகும்னு தெரியாதுங்க.
ஸோ அப்படி இருக்கனாலங்க ஒரு வேளை நீங்கள் போகிற மாதிரி இருந்தால், தூத்சாகர் போகிற மாதிரி இருந்தால் 5 o'clock ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பாருங்கள். லைட் ரொம்ப முக்கியம். அண்ட் தூத்சாகருக்கு போகிறக்கு முன்னாடி எந்த ஒரு ட்ரக்கிங்கோ இல்லை எந்த ஒரு ஹெவி ஒர்க்ஸோ பண்ணாதீங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க. டூ டேஸ் எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க. ஃப்ரீயாக இருந்து போங்க. ஏன்னா எனக்கெலாம் ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப முடியலைங்க. ஏன்னா நான் ட்ரக் பண்ணுறதுனால என்னோடய ஃபுட்லாம் ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நான் பண்ண தப்பை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா சஃபர் ஆகுறது நீங்கள் தான் இருப்பீங்க. லக்கிலி எனக்கு எந்த அனிமலும் வந்து வரல. எந்த ஒரு விஷயமும் டேஞ்சரஸாக நடக்கலைங்க. இஃப் ஒரு எலிஃபெண்ட்டோ இல்லை வந்து ஒரு சீட்டாவோ ஏதோ ஒன்று வருது, நம்மளை ஒரு பேரோ அட்டாக் பண்ண வருது இல்லை ஒரு ஸ்னேக்கே வருதுனாலும் நம்ம அது ரியாக்ட் பண்ணுற கூட டைம் இருக்காதுங்க. இஃப் யூ ஆர் ஃபிசிக்கலி வீக். என்னெல்லாம் சீரியஸாக சொல்கிறேங்க, என்னால் கண்டிப்பாக நாங்கள் அந்த இடத்துலேருந்து ரிட்டர்ன் வரும்போது என்னால் நடக்கவே முடியல. அங்கேயே படுத்துக்கலான்னு ஆயிடுச்சுங்க. பார்க்கலாம், மெதுவாக போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கைடு போயிட்டே இருக்காரு, நிற்க மாட்டேங்கிறாரு. வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி புஷ் பண்ணிட்டே போயிட்டுருக்காருங்க. ஹீ ஸோ ரெஸ்பான்சிபிள் கைடுங்க. ஸோ அதனால் வந்து நான் தப்பிச்சிட்டேங்க. ஏன்னா மற்ற கைடு எந்த வழியில் கூப்பிட்டு வந்தாங்க தெரியல. அவங்க வந்து ட்ரெயின் சில கைட்ஸ்லாம் ட்ரெயின் ட்ராக்லேயும் கூப்பிட்டு வந்தாங்க. எங்கள் கைடு சொன்னார் அதில் போனால் ஈஸியாக போயிடலாம், ஆனால் இட்ஸ் ஸோ ரிஸ்கி. ஸோ நான் என்னை நம்பி வரவங்களும் ரிஸ்க் எடுக்க நான் விரும்ப மாட்டேன். ஏன்னா திடீர்னு ட்ரெயின் வருது, நகர கூட வழி இல்லைனா லைக் ஃபாரஸ்ட்குள்ளே விழுந்துருவாங்க. அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குங்க. இல்லைனா அது அடிச்சிடக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு ரிஸ்க்கை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக கூப்பிட்டு போனாருங்க. ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, தயவு செஞ்சு இந்த நான் முன்னாடி சொன்ன விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணி போங்க. Thank you.